நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் ஆயிரம் உங்களுக்கு பணம் வரவில்லையா என்ன காரணம் தெரிஞ்சிக்க உடனே இதை பண்ணுங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் வர வராதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என மக்கள் குழப்பத்தில் இருந்த நிலையில் இதற்காக தீர்வாக முக்கிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளது திமுக கடந்த ரெண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலின் பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்தது அப்படி அவர்கள் முன்வைத்த வாக்குறுதிகளில் முக்கியமானது மகளிர் உரிமைத் தொகை இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பிற்கு தேர்தல் சமயத்திலேயே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்தது அதேபோல ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அனைத்து திமுக அரசு அமைந்தது முதலே பல்வேறு பலரும் இதை குறித்து கேள்வி எழுப்பி வந்தனர் இந்த சூழலில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தில் இது குறித்து அறிவிப்பு இடம்பெற்றிருந்தது அதைத் தொடர்ந்து ஜூலை மாதம்தான் இத்திட்டத்திற்கு கலைஞர் ம மகளிர் உரிமை தொகை திட்டம் என பெயர் வைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது அப்போது முதல் இந்த திட்டத்திற்கான நடவடிக்கை படுவேகமாக நடக்கத் தொடங்கியது ரேஷன் கடைகள் மூலம் இதற்காக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதில் மொத்தம் பதிமூணு வகையான கேள்விகள் கேட்கப்பட்டன அதாவது இந்த திட்டத்தில் அதாவது பயனாளிகள் இதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி பேர் விண்ணப்பித்த நிலையில் ஒன்று புள்ளி ஆறு கோடி பேர் தேர்வாகினார் அதே நேரம் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களில் பலரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் எதற்காக தங்கள் விண்ணப்பங்கள் நிரப் நிராகரிக்கப்பட்டது என்பதை பலருக்கும் தெரியவில்லை உரிமை தொகை பெற தங்கள் தகுதி உள்ளவர்கள் இருப்பினும் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது என நினைக்கும் பெண்கள் இ சேவா மையங்கள் மூலம் அணுகலாம் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்காக இந்த இணையதளத்தின் மூலமாக பொதுமக்கள் தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறியலாம் இந்த இணையதளத்திற்கு சென்று பொதுமக்கள் தங்கள் ஆதார் எண்ணை தர வேண்டும் பிறகு ஆதார் இணைக்கப்பட்ட எண்ணிற்கு ஓடிபி வரும் அதை பதிவிட்டு விண்ணப்பத்தின் நிலையை அறியலாம் பொதுமக்கள் பலரும் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது குறித்து குழப்பத்தில் இருந்த நிலையில் இணையதளம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்